என்னுடைய மகள் பிற ஒரே ஒரு பெண்ணை பத்திருக்கு சொன்ன பத்து மாதம் 300 நாள் சுமர்ந்து அங்கத்திலே சுமர்ந்து நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டு பெத்தெடுத்து நான் வளர்த்து கடைசியில கொண்டு போய் அந்த எடைய மடை மாறிட்ட பாய் எங்க வீட்டுக்காருக்கு ஒரு கணக்கு தங்கை மகனா விலகக்கூடிய அபிமன்னனுக்கு தான் கொடுக்க வேண்டும். அப்படி என்று தண்ணி அடிச்ச தண்ணி விலகுமா? விலகாது. அதை போல தன்னுடைய தங்கை மகனுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக இருக்கும்போது இடையிலே வந்து டெல்லி ஆகி அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோகன் வந்து பெண்ணை கேட்டான். அப்படி பெண்ணை கேட்ட உடனே எனக்கு எவ்வளவு மன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி, நம்ம அந்தஸ்து தகுந்த மாதிரி, நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி, வசதிக்கு தகுந்த மாதிரி சரியான மா சம்பந்தம் தான் கிடைச்சிருக்கேன், சரியான மாப்பிள தான் கிடைச்சிருக்கேன். அப்படி என்ன மன சந்தோஷமா புரித்து கொண்டிருந்தேன். அவங்களுக்கு உட்காரத்துக்கு குடு செய்யாது. ஆனகுந்த பட்டணத்துல வீடு வீடா போய் குத்து நல்லி குத்து அந்த மின்னால உடைச்சா என்ன வரும்? உமி வரும். மொக்கு நோய் முன்ன மொக்கு மொக்கு வயிறு எப்படி இருந்து தெரியுமா? பணத்துக்கு பணம் போச்சு, அந்தஸ்து போச்சு, நாடு போச்சு, கௌரவம் போச்சு. ஏன் ஆசைப்பட்டாங்க? டெல்லியே அஸ்தினாபுரம் 66 வீதி, ஒரு வீதி கொண்டு 66 வீடு, சதத்துக்கு சதமான நாடு, ஆரிய பட்டணம். அந்த நாட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளையாச்சு, நம்ம அம்மா பாப்போம். மேலே போவா, மேலே வருவா, மேலே நடப்ப, மேலே வருவா, மேலே சாப்பிடுவா, மேலே தூங்குவா, மேலே பேளுவா. அப்படி இருந்தாரண்டிருமணம் ஆகிவிட்டது. கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே தவிர, நான் இப்படி பேசுறேன் தவிர, தம்பி, ஆனா என் மனசுக்குள்ள இருக்கிற தேஜாம நாத்தனா பையன் பேலதான் இருக்கு. பாஜா மனசுக்குள்ள ஒரு பக்கத்துல என் இதயத்துல என் மரிமோன் உதட்டுல
பகி அந்த உள்ளத்துல போறவோட மனசுல நினைச்சு நிக்கிறாங்க. பரிமாண மனசுல வச்சு நிக்கிறாங்க அவங்க. ஆனா இப்ப திருமணம் ஆகி இன்னைக்கு 8 நாளா இந்த துவாரைகள் தான் இருக்கா. நானா ஒரு பொத்த வடை சுட்டு போடுவான் அந்த சாண்ட குடிச்சவனுக்கு நானா போடுவேன். அவனை என்ன கதி ஆக்கிரம் பாரு. ஊர் சாண்ட குடிச்சவன் அவன் மறிமோனா புடிச்ச மறிமனவன் தான் நல்லா வட பழகெல்லாம் சுட்டு போடுவேன். கண்ணாடி பிடிக்காத மறிமோன எதுக்கே உனக்கு வட பழகாரு இன்றைக்கு 8 நாளா இந்த விவாதிகள் இருக்கிறது எதுவுமே செய்து போடல. 8 நாளா சும்மா தான் இருக்கிறாங்க. சின்ன சிறு சும்மா Oh, my God.
மரத்தார கப்பல் செய்த ஏ மகேஸ்வரி அம்மா இன்னைக்கு நான் மடுவிழத்தான் விட்டேனம்மா இன்னைக்கு மடுவீர விட்ட கப்பல் ஏ மகேஸ்வரி அம்மா இன்னைக்கு மருவனூர வந்து சேர்வதப்பா ஆ
இன்னைக்கு மலவார ஏறு ஓட்டியா ஏ மகேஸ்வரி அம்மா உனக்கு மல்லிகைப்பூ இன்னைக்கு நாத்தி விட்டான். இன்னைக்கு மல்லிகைப்பூ நாத்தான் ரெண்டு மானு வந்து மேயுதுன்னா இன்னைக்கு மானாத்தான் ஓட்டுவானா நான் பெத்த மகேஸ்வரியா அம்மா நான் தேடுவானா இன்னைக்கு செடி வாரம் ஏறி ஓட்டியா என் சாமி ராஜராஜேஸ்வரி அம்மா இன்னைக்கு செண்டு மல்லியா இன்னைக்கு நாத்தி விட்டான். இன்னைக்கு செண்டு மல்லிய நாத்தான் இன்னைக்கு ரெண்டு சிங்கம் வந்து மேயுதுண்ணா இன்னைக்கு சிங்கத்தத்தான் ஓட்டுவானா என் சாமி ராஜேஸ்வரி அம்மா இன்னைக்கு நான் தேடுவானா. இந்நாட்டிலே பொன்னாளர் சேர்ந்த லீலாவதியா நீல வினோதன் என்று சொல்லக்கூடிய அருமை அண்ணார் அவர்கள் எமக்காக 80 ரூபாய் வாரி வந்துள்ளார். அண்ணவர் தங்கிலே அந்த மகமாரி அவன் துணையிலிருந்து 1,00,000 கோடி வாழ வேண்டும் என நம்மை பிரார்த்தனை செய்து என்னுடைய மனைவி அண்ணி வந்துருதுனா என்ன நாய்க்கு பண்ணுவோம் ரெண்டு பேரும் ரூப்பணும் இட்லி மாறு படத்துல திருக்கோளூர் பஸ் ஸ்டாண்ட் திருமாப்பள பஸ் ஸ்டாண்ட் பொண்ணை காட்டனா உனக்கு பொண்ணு பொருந்தா இந்த மாதிரிதான் போவோம். அது போல பொண்ணு காட்டினா இந்த போல பேச மாட்டாங்கன்னா பண்ணா அப்பயே சொன்ன 1,228 தேவி மாதிரி ஒருத்தி எல்லாரும் மேல விட இவனாலதான் கொஞ்சம் பாசதி அதனால பேசத்து வழக்கம் பேசுறதெல்லாம் சும்மா என்னது என் மேல ஆசை ஆசை சொல்றதெல்லாம் சும்மா என்ன தூக்கி நெஞ்சில மாறலதான் வச்சுக்கிறார தவிர ஆசை பூரா வேறதான். சரி ஏன்னா இவ்வளவு பொண்டாட்டி வச்சிருக்கீங்க அது எப்படி குடும்பம் பண்றா நானும் வெகுனாலும் பொண்டாட்டி இல்லாத போது பண்றேன் ஏதோ ஒரு ஜப்ப சாவிட இருந்த நோண்டியா போடமா மூஞ்சியா போடும் ஒரு கருத்தாச்சு உலகத்துல என்ன பாக்குறாங்க திருப்பதியில ஊடக கொண்டாடி காலையில அடுத்து தொண்டையில போன ரொம்ப
ஓடி 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 ஓடியாரு. மகனுக்கு மகனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தா அவனுக்கு நெல்லுதான் எல்லாம் செஞ்சு போய் வாங்கிடுச்சா. மகனாக மருமகனாக விளங்கக்கூடிய யாரு? அபிமன். ஆமா, மகன் சுந்தரி இருவரையும் அழைக்க வேண்டும். சீக்கிரமா.